யார் அவன்? என் வாரிசை அழித்த அப்பாவியா? மகரிஷி அகஸ்தியனா? யாருடைய பிழையாக இருந்தாலும் யாம் எமது புத்திரனை வதைத்தவனை பழிவாங்கி அவன் உயிரை அழிப்பேன். அவன் அங்கத்தையும் வென்று விழுங்கி விடுவேன். யாரவன்? அந்த வில்லேந்திய வீரன் தான் என் மகனை வதைத்தானா? இல்லை, கட்டுடல் கொண்ட சுந்தர ரூபனாய் இருக்கிறான். அவனுடைய ஒளி, அவனுடைய விழி காமதேவனை நினைவுபடுத்துகிறது. எனக்கென வந்த மன்மதன் அவன், தந்திரன் அவன், இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவனுக்காக இயங்கிக் கொண்டும் இருக்கின்றது. நான் ஏற்றும் அவனை நான் ஏற்பது என்று சிறுசிலிருந்து பாதம் வரை ஆதவனுக்கு இணையான ஒளி தருகின்றான். இவனது அழகின் முன் காமதேவனும் கூட தோற்றுவிடுவான். பொறுமைக்கு ஓர் எல்லை உண்டு. இனிமேல் காத்திருக்க இயலாத இவனை தூக்கிச் சென்று விடுவோம். பெண்ணானாலும் யம் அரக்கி என்பதால் எம்மை ஏற்க மறுத்துவிட்டால் என்ன செய்வது? இப்பேரழகன் ஒருவன் தான் எனக்கு தேவை. சரிதான், பேரழகி போல் உருமாறிச் செல்வோம். ராமாயணம். இன்று எமது தேடலுக்கு பதிலும் கிடைத்துவிட்டது. இதுவரை இப்புவியில் இணை அடையும் யோகிதையுள்ள ஆணை நான் கண்டதே இல்லை. அதனால்தான் இன்று வரை கண்ணியாகவே உள்ளேன். இப்பொழுது கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த கண்ணி தன்னை இழந்துவிட்டாள். உனக்கு சுகம் தர வந்திருக்கும் பேரழகுள்ள சுந்தரி நான். லங்காதிபதி ராவணனுடைய அன்புக்குரிய தங்கையாவோம். விபீஷணன், கும்பகரணன், கரன், தூஷணன் ஆகிய பராக்கிரமம் பொருந்தியவர் எமது அண்ணன் ஆவர். யாம் எமது இச்சைக்கிணங்க எந்த ரூபத்தை வேண்டுமானாலும் எடுக்க இயலும். எமது பெயரே சூர்ப்பனகை. உமது பெயர் என்ன? புவியாண்ட மகாராஜா தசரதரின் புதல்வனான ராமனாவும். அரசனின் புதல்வன் தபஸ்வியாகிவிட்டாயா? மனதை மயக்குகின்றவன் தபஸ்வியானாலும்
அவனை எமது பதியாக ஏற்க எண்ணுகிறேன். என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா? அதற்கு வாய்ப்பில்லை. அங்கே மலர் பறித்துக் கொண்டிருக்கிறாளே, அவள் எமது பத்தினி சீதையாவாள். எமக்கு திருமணம் முடிந்துவிட்டது. அதோடு யாம் ஏகபத்தினி விரதனாவோம். அவன் என் தம்பி லக்ஷ்மணன். அவனிடம் சென்று முறையிட. அவனும் உன்னை போல மிகவும் அழகாக இருக்கிறான். காதல் கொள்ள வேண்டியவனுக்கு கோபம் ஏன்? பாசத்தோடு பார் பாறையே தருகிறேன். உன் அழகில் மயங்கி நிற்கிறேன். நான் என்னை திருமணம் செய்து கொள். என்னை உன் துணைவியாக்கிக் கொள். யாம் எமது அண்ணனின் தாசனாவும், எம்மை மணந்தால் நீயும் தாசியாகத்தான் வாழ வேண்டும். தாசியாக கூட வாழலாம், ஆனால் உன்னை போல். எமது திட்டத்திற்கு இடையில் இந்த சீதை தானே இருக்கிறாள். யாம் இப்பொழுதே அவளை விழுங்கி விடுகிறோம். உங்களுக்கு வழிகாட்டி அன்பும் காட்டுகின்ற அந்த பெண்ணை நான் அழித்து விட்டால் அன்பை தேடி நீங்கள் என்னிடம் தானே வர வேண்டும் இல்லையா? லக்ஷ்மணா, ஏன் ஒரு பெண்ணை தாக்கினாய்? பெண்ணா அவள்? உங்களையும் தாயையும் பிரிக்க வந்த பேராசை பேயண்ணா அவள்?